இவளுக்கு வந்து உபச்சாரங்கள்லாம் பண்ணி கூட்டுன்னு போறா, அதுக்கு ஒரு சுபமான ஒரு வாத்தியம் வாசிப்பாளே, அந்த வாத்தியத்தின் போலே இந்த பாதிரியோட ரத்ன சப்தங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் அங்க அற்புதமாக சாய்க்கிறார். அடுத்தது என்ன விஷயம்னா, நாதபத்ததுன்றது சப்தத்தை பேசுறது, ஆனால் பாதுகாதேவி ரெண்டு மூணு ஸ்லோகங்களில் மௌனமாக இருந்தே தன்னுடைய பிரபாவத்தை காட்டுறா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். ஒரு மௌனம் கூட ஒரு அழகாக இருக்குது, பாதுகையினுடைய மௌனம் கூட அழகாக இருக்குது அப்படின்ற. என்னன்னா, பரியங்கமாசிரித பதோ மணி பாதிகேத்வம் பாதம் விகாய கர் பரிகல்பித மௌன முத்ரா ஸ்வதும் பபாபரசம் திசவீவ மாதா நாபி சரோஜத இதாத்மகமா கதீத்தம். என்னன்னு கேட்டாக்கா, சாமகீதம் நாபி சரோஜதைதார்பக சாமகீதம். இந்த விஷயம் என்னென்னா, அந்த ஸ்லோகம் தப்பாக வச்சுட்டேன். பாதுகை சுற்றி பெருமாள் ஊரை சுற்றி வர பாதுகையை சாத்திண்டு, புனகா பெருமாள் தன்னுடைய யதாஸ்தானத்தில் போய் எழுதி பெருமாள் சயனம் பண்ணிட்டு இருக்கும்போது பெருமாளோட திருவள்ளிலேருந்து பாதுகையை கைட்டு வச்சுட்டு பெருமாள் சயனத்துக்கு எழுறாரு. அப்போ பெருமாள் என்ன பண்ணுவார், யாரும் ஒரே யோக நித்திரை தான் பேசாமல் இருப்பேன், இந்த பாசுகம் என்ன பண்ணும் அதுவும் பேசாமல் இருக்குது. ஏன் பேசாமல் சப்தம் இல்லாமல் இருக்குன்னு கேட்டாக்கா, அந்த சமயத்தில் எம்பெருமான என் நாபி கமலத்திலேருந்து அவதாரம் பண்ணவரான பிரம்மா இருக்க, சதுர்முக பிரம்மா இருக்காரு, அவர் பெருமாளுக்கு சாமகானம் பண்ணுவாராம். நான் வந்து வேதானாம் சாமவேதோஸ்மின்னு பெருமாள் சொன்ன மாதிரி சாமத்து காலத்தில் நான் இருக்கேன், சாமமாக நான் இருக்கேன்னு சொன்ன பெருமாள் கீதையில். அந்த மாதிரி இந்த பிரம்மா ஆகிற எம்பெருமானுடைய குழந்தையானது சாமகானம் பண்ணுறது, அது வந்து பெருமாள் வந்து திருச்சி போய் சாதிக்கிறார். அதனால் இந்த நாதம், இந்த பாதுகையினுடைய அந்த குமியினுடைய நாதமானது தன்னை சப்தம் இல்லாமல் பேசாமல் கேட்டுருக்காங்க. இதில் சப்தத்தை தான் வர்ணிக்கணும் இந்த நாதபத்ததியில், ஆனால் பாதுகை வந்து மௌனமாக இருக்கான்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதனாலே சாமகானத்தை பெருமாள் சீகரிச்சுட்டு இருக்கான், அதுக்கு ஒரு ஹானி வரக்கூடாது அப்படின்ட்டு இது இந்த பாதுகாதேவியம் வந்து பேசாமல் இருக்கிறதா சொல்கிறான். அப்படிப்பட்டதான ஸ்லோகம் ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை, அதாவது பாதுகாவே மற்றவாருடைய கைங்கிறதுக்கும் வந்து தலைவணங்கிறா அப்படின்னு தன்னுடைய பெருமையும் நிலைநிறுத்தி மற்றவாருடைய கைங்கிறதுக்கும் இந்த பாதுகாதேவியானவள் சிரசு வகிக்கிறா அப்படின்றத இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக சுவாமி தேசிகன் காட்டுறார். பெருமாள் என்ன பண்ணுற, சில சமயங்களில் வந்து லோகக்ஷேமம், லோகக்ஷேமம் எப்போ பண்ணுவார்னா, ஆளுநிலை பாலகனாய் அந்த உலகம் உண்டவனேன்னு சொல்லியிருக்கு ஆழ்வாராதிகள். அப்போ பெருமாள் வந்து பரியங்காசனத்தில் ஆதிசேஷன் மேலே படுத்து கண்ணுயரும் போது பால்கடல் யோக நித்திரை பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால், பெருமாள் வந்து யார்ட்டையும் பேச நிச்சிந்தமாக அப்படியே இருக்கார், ஏதோ யோஜனை இருக்க, லோகத்துக்கு என்ன ஹிதம் பண்ணலாம், யார் யாருக்கு என்ன அனுகிரகம் பண்ணலாம் என்று பெருமாள் இருக்க. ஆதிசேஷன் மேலே எப்படி படுத்துக்கிறார், இருளிரிய சுடர் மணிகள் இமைக்கும் நெற்றியினான் தொத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அரபரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணயமேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருடப் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினகள் எந்துகோலோ கழிக்கும் நாளேன்னு குலசேகர் ஆழ்வார் பெருமாள் தமிழ் முதல் பாசுரம். இப்படி ஆதிசேஷங்க பரியங்கத்திலே பெருமாள் வந்து சயனம் பண்ணிட்டு இருக்கார் வெளியில் போயிட்டு வந்து. அப்போது இந்த பாதுகாதேவி பேசாமல் இருக்கா, ஏன்னா பெருமாள் வந்து லோகக்ஷேமத்துக்கோசம் யோஜனை பண்ணிட்டு இருக்கார், இந்த லோகத்துக்கு என்ன ஹிதம் பண்ணலாம் யோஜனை பண்ணிட்டு இருக்கார். அதே போல் இந்த பாதுகாதேவியும் பெருமாள் ஏதோ லோகத்துக்கு ஒரு ஹிதம் பண்ண போகிற, நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் சப்தத்தை நிறுத்தின்ட்டு மௌனமாகவே எழுக்காளாம் பாதுகாதி வெந்தத்தில் இல்லையா. அப்படி இவள் வந்து மௌனமாக இருப்பது பெருமாளுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்குது. ஏன்னா பெருமாள் வந்து லோகத்துக்கு ஏதோ நல்லது பண்ணும், எந்த ராட்சஸனை வந்து துவம்சம் பண்ணிவிட்டு பெருமன் தர்மிஷ்டனுக்கு வந்து உபகாரம் பண்ணலான்னு யோசிச்சுன்னு இருக்க பெருமாள் அந்த இடத்துல. அப்படி இந்த பாதுகாதேவியம் போகாய தேவி பவதி மணிபாதரக்ஷே பத்மா சகாயமதிரோப்ய புஜங்கதல்பே விஸ்வசுகுப்திமதி கிருத்திய விகாரஹீனா வாஜம் யமா கிமபி சிந்தயதி வகாரியம் அப்படின்னு. இப்படி சிந்தனை பண்ணிட்டு இருக்கான் பெருமாள், எல்லாருக்கும் என்ன பண்ணலான்ட்டு வார்த்தை சொல்லாதவளாய் இந்த
பாதிகாதேவி லோகத்தினுடைய க்ஷேமத்துக்காக தன் வார்த்தை தன் காரியத்தை வந்து கூடின்றிருக்கா, யோசிப்பது போல இருக்கு. இவள் மனுமா இருப்பது பெருமாளை போல இவ்வளவும் மௌனமாக இருக்கா அப்படின்னு சுவாமி தேசிகனுக்கு காட்டுறது. அடுத்தது பாதுகா வந்து பெருமாளுக்கு வந்து தூக்கம் வந்து இல்லை, பெருமாள் வந்து ஏதாவது ஒரு சிந்தனை பண்ணிட்டு இருப்பார், அப்படியே கண்ணை மூடின்னு இருப்பார், தூங்குவது மாதிரி ஒரு சயனம் பெருமாள். அப்போது அவர் என்ன செய்கிறாருன்னா அதே காரியத்தை பாதுகாமல் செய்வது வழக்கமாக இருக்குது. ஏன்னா இவனும் சாட்சாத் பிராட்டி ஆச்சு, பெருமாளில் அவருடைய திருவடியை ஆசிரித்தாலும் பெருமாள் திருவள்ளத்தை இருப்பவளாச்சு. இவனும் ஆசிதாளுக்கு சர்வதா அவளுக்கு வந்து ரட்சிப்பதான இவளுடைய சொரூபமாக இருக்குது. அதனால இவள் என்ன பண்ணுறா, பெருமாளுடைய திருவடியை கால் மாட்டிலே சைனித்து கொண்டிருப்பது போல இருக்கிறது. எப்படி சுவாமி நம்மாழ்வார் வந்து ஒரு 6 மாதம் பேசுவார் பாசனம் சொல்லுவார், ஒரு 6 மாதம் பாசனம் சொல்ல மாட்டார், கைகால் அசைக்காமல் அப்படியே திருப்புளங்குடியிலே எழுந்திருந்தார் இல்லையா. அவருடைய திருமேனியை பார்த்துனது யார், சுவாமி மதுரவி ஆழ்வார் பார்த்துனார். அப்படி இவள் வந்து பெருமாளுடைய கர்ப்ப அந்த பரியங்காசனத்துக்கு இடையே அப்படியே அசையாமல் ஆடாமல் அசையாமல் சப்தம் போடாமல் பிராட்டியும் இந்த பாதுகாதேவியும் அப்படியே இருக்காளாம். எந்த ஒரு சஞ்சாரமும் இல்லாமல் எம்பெருமானுடைய திருவடி மாட்டிலேயே அவள் இருக்கிறாள் என்பதானது அற்புதமாக சுவாமி தேசி இன்னொரு மஞ்சுஸ்வனம் விஜகதி மணிபாதிகேத்வம் சம்வேச்சம் சம்வேச்சமசி பரம் சரணாந்தி ஹஸ்தான்னு அந்த 444 ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் அற்புதமாக வந்து சாதிக்கிற இந்த இடத்துல. அடுத்தது இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணுறா இந்த தேவி என்னன்னா, விஸ்மாமி தேவ பவதி மணிபாதரக்ஷே வைரோச்சனேர்விதரணேனேதாவதாதலமிதி தேவி கிரகீதபாதா நாதம் திரிவிக்ரமவராதய தேவநாதைஹி அப்படின்னு. பெருமாள் திரிவிக்ரமாவதாரம் பண்ணார், அதுக்கு முன்னாடி வாமணனாக வந்தார். வாமணன் உள்ள திருவிக்ரமன் மறைஞ்சின்னு இருந்தான். இந்த பாதுகாவினுடைய பெருமாள் சஞ்சாரத்தின் போது சாத்தி கொண்டு நடக்கும்படியா சப்தமானது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியப்படும்படியாக இருக்குது. என்னொரு மகாச்சரியம்னு நம்ம கேட்டால் பெருமாள் மூணடி மண் கட்ட உடனே ஆஹா தரேன் அப்படின்னு பலி சக்கரவர்த்தி எம்பெருமானுடைய சொரூபத்தை பார்த்து ஆஹா வேத வாசனை இந்த குழந்தை பயில் அடிக்கிறது, கஷ்யபதிக்கு வந்து பெருமாள் பிறந்திருக்கேற்பா கையில் கொட்டையும் மார்பில் மான் கொண்ட தோல் மார்பில் மானியா என்றபடியும் திருவடியிலே பாதுகையுமாக சாத்தின்னு வந்திருக்கான் இந்த குழந்தை. இவனை பார்த்தா அவ்வளோ அதி தேஜஸ்வியா பால்மனம் மாறாத பலகன் போல இருக்கேன்னு சரி தரேன் சுவாமின்னு சொல்லிட்டான். என் காலால் அளந்துக்கிறேன்னு பெருமாள் சொன்னார், இல்லை அடியை நடந்து தரேன்னு சொன்னான், இல்லை இல்லை நான் அளந்துக்கிறேன்னா. உடனே என்னன்னு கேட்டால் பெருமாள் ஒரு அடி கீழே வச்சார், ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும்னு சாச்சார் ஆழ்வாராதிகள். ஆழ்வார் சொன்னார், மூவடி தாயந்த கல்வனே கஞ்சன வஞ்சித்து மூவடி தாயந்த கல்வனே அப்படின்னு சொன்னார். கஞ்சனை வஞ்சித்து மூணடி மண் கேட்டு மொத்த லோகத்தையும் பெருமாள் அளந்து போயிட்டான். சொன்னாலாம் பாதுகாதி வைப்போ, சுவாமி நீ வந்து அளக்கிறேன்னு சொல்லிட்ட பெருமாள்கிட்ட பாதுகாதவை பேசுகிறான், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கேட்டவொடனே கொடுக்குறேன்ட்டான். அதனாலே இந்த பாதுகாதவை ரொம்ப ஆச்சரியப்பட்டு பெருமாள்கிட்ட திருவடியை பிடிச்சு கொண்டு ஒரு விஷயம் சொல்கிறான், மிக இன்பமாக இருக்குது சுவாமி எனக்கு இப்படி அவன் கொடுப்பது, அவனை வந்து உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் அவனை ஏன் உபதிரவம் பண்ணுற, அதனால் 2 திருவடியே போகிற சுவாமி 3வது வேண்டாம் அப்படின்னு பாதுகையே பிரார்த்திப்பது போலே இருக்குன்னு சொல்லி சுவாமி தேசிகன் சொல்கிறார். இது செய்தது போதும் என்று சொல்கிறாய் போல் இருக்கிறது எதுன்னா அந்த பாதுகையோட நாதமானது மாபலி சப்தத்தில் பெருமாளே 3 அடி மண் கேட்டால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா, 2 அடியில் முடிச்சுன்ட்ட இதுக்கு மேலே அடி வைக்காதே, அவன் தான் ரொம்ப தயாளாக கொடுக்குறேன்னு சொன்னானே இப்போ அவனை ஏன் நீ ஹிம்சை பண்ணுற அப்படின்னு மாவழியை வஞ்சு இன்னும் வஞ்சிக்காதப்பா நீ அப்படின்னு பெருமாள்கிட்ட இந்த பாதுகாதேவியுடைய சப்தமானது பிரார்த்திப்பது போல இருக்குது. எப்படின்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் அம்பரமோடர தோங்கி உலகளந்த அந்திய உலக வளர்ந்தாய் அடி போற்றி என்று 3 திருவடி பாசுரத்தை ஆண்டாள் நாச்சா நமக்கு திருப்பாவையில் கொடுத்தாலே அதுக்கு சுவாமி தேசிகன் இங்கே விஷயம் சொல்கிறார். இந்த பாதுகாதேவி தான் தடுத்துட்டா, 3வது அடி அவன் தலையில் வைக்க ஆரம்பிச்சுட்டா, 2 அடி போறியான் அவனுக்கு அவன் தரான், அவன் தயாளுவாக இருக்கான் தரேன்னு சொல்கிறானே அவனை ஏன் சுவாமி ஹிம்சப்படுத்துகிறேன்னு சொல்லி சொன்னதாக அப்படி இருக்கு. இந்த பாதுகை தேவிய சப்தமானது இருக்கு, அவள் பேசுவது போல பெருமாளிடத்தில் பேசுவது போல இருக்குன்ட்டு காட்டர். விஸ்வாமி தேவ பவதி மணிபாதரக்ஷே
வைரோச்சனேர்விதரேன ததா வினேத அதாவிதேன. திருக்கிரமாதத்தில் இந்த ஒரு விஷயம் பாதுகா தேவியால் நடந்ததுக்கெல்லாம் சொல்லிட்டு சுவாமி தேசிகானந்த நாதத்தினுடைய பெருமையை நமக்கு வந்து அப்படி எப்படி தூக்கி நிறுத்துறார் அந்த இடத்துல. என்ன ஒரு விஷயம், அற்புதமான விஷயம் பாருங்க அந்த இடத்துல. அடுத்தது பார்த்தா இந்த நாரதாதிகள் எல்லாரும் பெருமாளை வந்து சேவிக்க வரா சுவாமி இல்லையா. பெருமாள் வந்து எழுந்தருள்றார் எங்கன்னா, சாமாடு ரங்கடபெதர் சரசம் தகீதம் லீலாகதேஷு விநிவாரயதி ஸ்வதந்திரா சோதும் தவ ஸ்துதி சுகானி விசேஷ வேதி மந்தூனி காஞ்சன பதாபனி சிஞ்சிதானி. என்னன்னா, பெருமாள் எழுந்துள்ள சமயத்தில் வேத கோஷம், திவ்ய பிரபந்த கோஷம், வீணா கானம்லாம் பண்ணுது. ஏகாந்த வீணேன்னு கூட ஸ்ரீ ரங்கநாதனுக்கு இன்றைய வரை உற்சவம் நடக்கிறது. எத்தனை வருஷம் முன்னாடி பெரிய ஆரம்பிச்சு வச்சு நடத்துகிறாளோ, அப்படி வீணை முதலான பாட்டுக்களை பாடி ரங்கநாதனை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துதான கைங்கரியங்கள் திருவரங்கத்தில் பூலோக வைகுண்டத்தில் நடந்துட்டுருக்கு. ஏன்னா இதெல்லாம் பெருமாள் திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாராம். அருளிச்செயல் கேட்கும்போது பெருமாள் எல்லா வாத்தியத்தையும் நிறுத்தி திருச்செவி சாய்க்குது வழக்கம். அதே போல சகல வேதங்களையும் பெருமாள் நிறுத்தி வீணாகானத்தை கூட திருவரங்கம் நிறுத்தி மெதுவாக அந்த அஞ்சு குழி மூணு வாசம் தாண்டி உள்ளே போகும்போது அப்படியே சப்தம் இல்லாமல் பெருமாள் போய் தன்னுடைய யதாஸ்தானத்தை ஏழ்ற. ஏன்னா இந்த பாதகியினுடைய சப்தம் வேத சப்தத்தை விடையும் இந்த அருளி செயலை விடையும் வீணாகானத்தையும் ரொம்ப வசதியாக இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டாக்கா, அப்படி ரொம்ப உயர்ந்ததான ஒரு நாதமாக இது இருக்குது, அவர்களை காட்டிலும் உன்னுடைய சப்தம் ரொம்ப தரமாக இருக்குன்ட்டு அதை உயர்த்தி அவருக்கு உயர்த்தி காட்டணும்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலே அவர் சுதந்திரர், பெருமாள் எது சொன்னாலும் எல்லாரும் கேட்டாகணும். பாதுகாதேவியான பிராட்டியும் பெருமான் சொன்னது கேட்பார் இல்லையா. அவர் சுதந்திராக இருப்பதாலே எல்லா சப்தத்தையும் நிறுத்தி உன்னுடைய சப்தத்தை மட்டும், இந்த பாதகியினுடைய சப்தத்தை மட்டும் பெருமாள் திருச்செவி சாதிக்கும்படியாக தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு உள்ளே எழுந்துற சமயத்திலே எந்தவித பாராணம் வாத்தியம் இல்லாமல் பெருமாள் எழுந்திருக்கிறார் என்பதானது இந்த ஸ்லோகத்திலேருந்து சுவாமி தேசிகன் நமக்கு ரொம்ப அற்புதமாக இதில் விஷயத்தை காட்டுறார். அடுத்தது விஷயம் என்னென்னா, பெருமாள் திருவடியை பற்றி நான் ஒரு ஸ்லோகம் 1000 ஸ்லோகம் எழுதுகிறேன், தேசிகன் நான் பாதுகையை பற்றி எழுதுகிறேன்னு பிரதிஜை பண்ணிட தேசியங்காலத்தை வந்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் கவின்னு காட்டணும், அதுக்கு பெருமாள் பாதுகையே தனக்கு துணையாக கூட்டுண்டு சுவாமி தேசம் உன்னை பற்றி எழுதுறம்மா அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டார். 1000 ஸ்லோகம் சுவாமி நம்மாழ்வார் 1102 திருவாயுமொழி பாசுரங்கள் பண்ணியிருக்கார், அதற்கு அனுகுணமாக பண்ண வேண்டும் சொல்லிட்டு சொன்னான் பாதுகாதேவியிட்ட சுவாமி தேசிகன் சொல்கிறார். ஆதௌ சகஸ்ரமதிய சகசாமயோக்தம் துட்டூஷதோ நிரபதிம் மகிமாநவம் தே ஆம்ரேடயஸ்தகிமதே தவதுதஷ்யமானா மஞ்சுஸ்வனேன மதுஜின்மணி பாதுகேத்வம் அப்படின்னு. அதாவது பாதுகையை நான் உன்னை சேவிக்க வந்தேன், அந்த சமயத்தில் யாரோ வந்து உமக்கு தெரியுமா, உனக்கு சம்குதம் நீர் அறிவீரோ, பெருமாளை பற்றி இவ்வளோ ஸ்லோகம் எழுத முடியுமோ அப்படின்னு ஒருத்தர் ஒரு சேலஞ்சு பண்ணிவிட்டார் ஒரு சுவாமி சுவாமியை பற்றி. சுவாமியும் சரி திருவரங்கன் இருக்கான், யதாசக்தி நான் எழுதுகிறேன் அப்படின்ட்டு 1000 ஸ்லோகம் சொல்ல வேண்டும் என்று ஒருத்தர் சொல்லிட்டார். சரின்ட்டு ஆகட்டும்னு இவரும் பிரதிஜை பண்ணிட்டு வந்துட்டார். அவர் வந்து திருவடியை பற்றி எழுதுகிறார் அந்த சுவாமி சொன்னார், இவர் நான் பாதுகை பற்றி எழுதுகிறேன்னு இந்த சுவாமி சுவாமி தேசிகன் தன்னை வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டார். அப்போது பார்த்தா அந்த 1000 சொன்னானே இவர் சுவாமி தேசிகனுக்கு திருவுள்ளம் என்னென்னா, அடோடோ நான் 1000 சொல்லிருக்க கூடாது, இந்த பாதுகை பிரபாவத்தை 1000 ஸ்லோகத்தாலே வந்து நிறுத்த முடியாதே, அதனால் இன்னும் நிறையா சொல்லிக்கணுமோ, மகிமை ஜாஸ்தியாக இருக்க இந்த பாதுகா தேவிக்கு நான் 1000 சொல்லிக்க நான் யோஜனை பண்ணாமல் சொல்லிட்டேன், ஒரு பரபரப்பில் சொல்லிட்டேன் சுவாமி, எல்லையில்லாத உன் மகிமைக்கு இது போதாது என்று சுவாமி தேசிகன் திருவுள்ளை பற்றி 1000 பண்ணுகிறாயா, 1000 பண்ணலாமா, 1000 தகுமா என்று திருப்பி திருப்பி பாதுகா தேவி சொல்கிறது போல இருக்கான் பாதுகிற சப்தமானது. இப்போ கேட்ட உடனே சப்திச்சிருக்கு பாதுக. அப்போ பார்த்தோன்னா 1000 நீ முடிச்சிருவியா என்ன பெருமையை, ஏதோ வாசோ நிமித்தந்தேன் பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் போயின்னு இருக்கு, சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி என்னும்படியாக எல்லாமே போயின்னு இருக்கு. அப்போது வந்து நீ வந்து என்னை பற்றி 1000 ஸ்லோகத்தை நிறுத்த முடியுமா அப்படின்னு பாதுகாதேவி சுவாமி தேசிகனை பார்த்து திருப்பி கேட்குற மாதிரி இந்த பாசுரம் இருக்குது.
ஏன்னா திருவாய்மொழியில் வந்து என்ன சொன்னால், ஒவ்வொரு கடைசியாக 11வது பாசனம் பலஸ்ருதி பாசனங்களிலே சுவாமி நம்மாழ்வார் ஆயிரத்தில் இப்பத்தும் ஆயிரத்துள் இப்பத்தும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் எடுக்கிறார். அப்படி 1000 பாசனம் சொல்லுவதற்கு வந்து இதை விட அதிகமாக சொல்லிருக்கலாமேனு சுவாமி தேசிகன் திருவுள்ளம் பாதுகையை அதான் எதிர்பார்த்துருக்கா இல்லையா. ஆனால் கொஞ்சமாக நான் பாதுகையை கொஞ்சமாக மதிப்பிட்டுட்டேனே அப்படின்னு சுவாமி தேசிகனுக்கு ஒரு வருத்தம், அது ஆழ்வாருக்கும் இருந்தது. பெருமாளை பற்றி பாடுறது நான் கொஞ்சமாக சொல்கிறேன்னு ஆழ்வார் வருத்தப்படுவதாக தேசிகன் திருவுள்ளம். சுவாமி நம்மாழ்வார் 1102 பாடினார். ஆனால் தேசிகன் வந்து அந்த தேவி நகரத்தான் நிறையா பாடிருக்கலாம், லட்சம் ஸ்லோகத்து மேலே பண்ணிருக்கலாம். தேசிகனுக்கு அந்த யோகிதா அம்சம் ஞானம் சாட்சாத் திருவேங்கடமுடியானாச்சே, ஆனால் அவரால் எழுத முடியாதானே, நான் என்னமோ 1000 சொல்லிட்டு வந்துட்டேனே, நானே பாதுகை மதிப்பை குறைச்சிட்டனோ அப்படின்னு சுவாமி தேசிகன் வருத்தப்பட்ட மாதிரி இந்த ஸ்லோகத்தை மஞ்சுஸ்வனே நமதுஜன்மணி பாதுகேத்வம் அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த இடத்துல வருத்தப்பட்டு கூறுவதாக பெரியவா அந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அடுத்தது பெருமாள் தன் பாதுகையை சாத்தி ஏகாந்தத்தை இருக்கும்போது பெருமாள் வந்து என்ன பண்ணுவார்னாக்கா, சத்திர சாமரங்கள்லாம் கொஞ்சமாக வச்சுன்ட்டு எழுந்துள்ளுகிறார். அப்போயோ அந்த காலத்தில் தேவரிஷி நான்ச நாரதகா யகா பிரம்மச மானசபுத்திரா, பிரம்மணகா மானசபுத்திரகா, நாரதர் வந்து பிரம்மனுடைய பிரம்மாவனுடைய மானசபுத்திரர். அவர் வந்து ரொம்ப உயர்த்தியாக கண்ணாலே கொண்டாடப்பட்ட நாரதர் உன் சப்தத்தை வந்து கேட்குறார். அடடா, என் வீணா கானத்தை விட நான் தேவலோக மனுஷன், என்னுடைய வீணா கானத்தை விட திருவங்குடைய பாதுகையினுடைய ரத்ன சப்தமானது ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு வெக்கப்பட்டு வீணை நிறுத்திட்டாராம் வாசிக்கிறத. அதாவது என்ன சொல்கிறார்னா, வியாக்கியாத்தா உன் சப்தம் வீணையின் சப்தத்தை காட்டிலும் மிக உயர்ந்ததாக இருக்குது, அதனாலே நாரதாதிகள் புதலில் தேவரிஷிகள் எல்லாரும் ஆழ்வாதிசூக்தியை கொண்டாடுவது போல உன்னுடைய சப்தத்தை கொண்டாடுகிறார்கள்னு சொல்லிட்டு கடந்த 451 ஸ்லோகத்தை அற்புதமாக சுவாமி தேசிகன் சாகிதர். பரிமித பரிபர்கம் பாதிகே சஞ்சரிஷ்ணௌ தொய் விநிகித பாதே லீலையா ரங்கநாதே நியமதி விபதீஞ்சம் நித்திய மேகாந்த சேவி நிச்சமயிது முதரான் நாரதஸ்தே நிநாதானு. இப்படி நாரதர் கூட தன் வீணாகானத்தை நிறுத்திட்டு உன்னுடைய சப்தத்தை கேட்கறதுக்கு ஆசைப்படுறாரேமா அப்படின்னா, இந்த பாதுகையினுடைய அந்த துவனி சப்தமானது அந்த நாதமானது எப்பேற்பட்டதாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே சாய்கிறார். மீதி ஸ்லோகத்தை அடுத்த உபன்யாசத்தை பார்க்கலாம். அடியன் கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.